பித்ருதர்பண சங்கல்பம் கரிஷ்யாமி ஜபாகுதும் தங்காசம் காஷ்டிபே யம்மாதிதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரண்டோஸ்மி திவாகரம் ஜல் ஓர் புஷ்ப பானி மே சூரியதேவ் கோ நமஸ்கார் கர்கே சோட் தீஜியே கங்கே சே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவிரி ஜலேஸ்மானம் சமர்ப்பயாமி. நாகர் பாபா. அஜித் அஜித் பாபா 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 பாபா, முஜே முஜே இன்ஸ்பெக்டர் பண்ணா ஹை பாபா. இன்ஸ்பெக்டர் ஆகணுமா உனக்கு? அவங்க பிதாஜி மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆகணுமா சொன்னா கேட்காமே போலீஸ் செலெக்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். இன்ஸ்பெக்டர் முஜே மூளை வளர்ச்சி போதாதுன்னு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாபா மேக்ஸ் எக்ஸைஸ் ஜாந்தோ பாபா, போலீஸ் கேக்ஸ் எக்ஸைஸ் ஜாந்தோ கரு கரு இல்ல வேணாம் வேணாம். அட்டென்ஷன், பாபா ஸ்டாண்டர்டைஸ் போலு பாபா. சரி பாடணும் ஸ்டாண்டர்டைஸ் பாபா. வராதோ பாபா. சரி, இனிமே நீ தான் எனக்கு இன்ஸ்பெக்டர், என் சொந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு மட்டும். யாரு எந்த எஸ்பி? ராகவன், ராகவன். பழைய ராகவன். ஆமா, இங்க எதுக்கு தெரியாதுங்க. இதோ இதோ வந்துட்டே இருக்காருங்க. வந்துட்டாரு. வீட்டுக்குள்ள இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன தேடணுமோ இன்ஸ்பெக்ட் பண்ணணுமோ தாராளமாக செஞ்சுக்கடே. நான் போலீஸ் அதிகாரியாக வரல, வேலு நாயக்கத்து உதவி கேட்டு வந்திருக்கேன். இல்லை நீங்கள் மேலே உட்காருங்க. நான் அப்படித்தான் உங்ககிட்ட தனியாக ஒரு விஷயம் பேசணும். சொல். என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். தெரியும். அந்த கல்யாணம் இப்ப நடக்காது. அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க. ஆண்டவா, அடிச்சு துவைச்ச துணி மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம இருக்க. என்ன நடந்துச்சு? நீ ஒரு போலீஸ்காரன் பொண்ணுமா, தைரியமா வளரணும்னு நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். ராத்திரி பகல்னு பார்க்காத, துணிச்சலா வெளியே போகணும்னு நான் தான் அவளுக்கு கத்துக் கொடுத்தேன். நேற்று ராத்திரி வெளியே போனேன், துணி வாங்க போனேன். கிழிச்சு போட்ட கந்தல் துணியா வீட்டுக்கு வந்தேன். நாலு பசங்க, பெரிய இடத்து பசங்க, வெட்ட வெளியில என் பொண்ண. என்னங்க நீங்க இங்க வந்து உட்காந்துட்டு? போலீஸ் முழுசா உங்க கையில இருக்கு. ஆள் யாரு கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி முதுகில் உடக்க வேண்டாமா? கம்நாட்டி பசங்க. யாருன்னு கண்டுபிடிச்சேன், ஆனா உதைக்க முடியல, உள்ள தள்ள முடியல. மந்திரி பிள்ளைங்க, மந்திரி பிள்ளைங்க, கேடு கட்ட மந்திரி பிள்ளை. வேற எவனாவது இருந்தா செதில் செதிலா வெட்டி நேரம் அடையாளம் தெரியாம ஆக்கியிருப்பேன். ஐஜி கிட்ட சொல்லி பார்த்தேன், இதுக்கு சாட்சியங்கள் இருக்கான்னு கேட்டார். இல்ல. உனக்கு சொத்து பத்து இருக்கான்னு கேட்டார், அதுவும் இல்ல. அவங்களுக்கு நிறைய பணபலம் இருக்கு, வாய்ஸ் இருக்கு, இந்த கேஸ் ஒண்ணு இல்லாம அடிச்சிருவாங்க, அதனால விட்டுருன்னு சொன்னார். விட முடியலையே. என் பொண்ணாச்சே எப்படி விட முடியும்? என் குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் என்னால விட முடியலையே. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப உங்ககிட்ட நான் ஓடி வந்திருக்கேன். உங்க துக்கம் புரியுது. இது துக்கம் மட்டும் இல்லை நாயக்கரே,
அந்த பசங்க நானும் பொண்ணு பெற்றவன் நான் பார்த்துக்கிறேன். நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது, புறப்படும். நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஹாஸ்பிடல்ல இருந்தா வர, நீ கடிச்சு போட்ட பையன் உயிரோட தான் இருக்கான். ஆனா அவன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு. வாழ்க்கை அவன் கந்தலா கிடக்க போறா. உங்களுக்கு சந்தோஷம் தானே? சாரு என்ன பாத்துருச்சு. உங்களை மட்டும் பாக்கல, உங்க மிருகத்தனோ காட்டுத்தனோ எல்லாத்தையும் பார்த்த. ஒரு அப்பாவி பையன நடு ரோட்ல. இல்லம்மா, அவன் தப்பு பண்ண அதனால வாங்கி கட்டிக்கிட்டான். தப்பு தீர்மானம் பண்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன அதிகாரம்? சாருமா, நீ விஷயம் புரியாம பேசுற. அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அப்பா ஒண்ணு சொல்லுங்கப்பா, உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கடவுளா? பின்ன நீங்க யாரு? எது தப்பு எது சரின்னு பார்த்து தண்டனை கொடுக்க? ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க? வாக்கு கொடுத்துட்டம்மா. யாருக்கு? நீங்கிட்டுறோம் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல, அதனாலதான் எங்களால கோர்ட்டு போலீஸ்ன்னு நினைக்க முடியல. திருப்பி அடிச்சா தான் அடியில இருந்து தப்பிக்க முடியும், கட்டி அடிச்சா தான் உயிரோட இருக்க முடியும். அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன். அப்போ என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யலாமா? எனக்கு இன்னைக்கு செல்வா அந்த பையன் அடிச்சது தப்புன்னு படுது, அவரை திரும்பி அடிக்கிறது தான் சரின்னு படுது. கையை நம்ம கிட்ட இருந்ததா முடுங்க. எனக்கு சரியப்பட்டது உங்களுக்கு தப்புறப்பட்டுச்சுல? உங்களுக்கு சரியப்பட்டது ஊருக்கு எல்லாம் அநியாயம்னு படுதே. இல்ல, என்ன அடிச்சது தப்புலப்பா? மத்தவங்க எல்லாரையும் அடிக்கிறீங்க பாருங்க, அதான் தப்பு. என்ன பண்ண சொல்ற? விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா. செத்துருவாமா? விட்டா செத்துருவேன். அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களா? நிறுத்தவே மாட்டீங்களா? நிறுத்துறேன். ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த சொல். யாரு? எல்லாரும் யாரு? கூலி ஜாஸ்தி கேட்ட ஒரு யூனியன் லீடர். அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு அடுத்த நாள் மடையில குத்தி நின்னு நம்பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழமை அவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டு தற்கொலை சொல்ல நம்பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். கோணியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில புல்டோசர் விட்டு அடிச்சா பார். ஒரு சேட் கம்நாட்டை அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். உங்க அம்மா அவன் நடு ராத்திரில சுட்டு கொண்டு நம்பார். அவன் நிறுத்த சொல்,
நான் நடத்துறேன். இதெல்லாம் நாங்க என்ன வேணும் நான் செய்யறோம், வேற வழி இல்லட கண்ணா. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணல? தப்புள்ளமா? நாலு பேர் சாப்பிடுறது ஒன்னா எதுவுமே தப்புள்ள. நாலு பேர் சாப்பிடுறதுக்கு ஒருத்தர கொன்ன பரவாயில்லையப்பா. சாரு உனக்கு புரியல? புரியல, புரிய வேண்டாம், புரிஞ்சுக்க ஆசை கூட படல. விடுங்க, என்ன விடுங்க, சாரு விடுங்க. செல்வா அவரை போ சொல்லுங்க, அவரே கூட பேச வேண்டாம் சொல்லுங்க, அவரை போ சொல்லுங்க. நான் பாத்து போ சொல்லுங்க. எல்லாம் சரியா, நீ போங்க, நீ போங்க, நினைக்கிறேன் போங்க, நீ போங்க.